வணக்கம், நான் சித்தன்முருகேசன். ரொம்ப காலமாக வந்து உறுத்திக்கிட்டு இருந்த மேட்ரு இது. இந்த ஃபேஸ்புக்கில் நான் அந்த அளவுக்கு கவனிக்கல. இந்த ட்விட்டரில் இந்த அஜித் விஜய் இந்த பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. அதே அந்த ட்விட்டருங்கிறது வந்து ரொம்ப சின்ன உலகம்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து நினச்சதையெல்லாம் வந்து நினச்சப்ப ட்ரெண்ட் பண்ண முடியுது போல. இந்த நான்லாம் கூட வந்து ஒரு காலத்தில் ரஜினி ரசிகனாக இருந்தவன் தான், அங்கேருந்து தான் வந்து வளர்ந்து வந்திருக்கோம். அது வேற கதை. இந்த ரஜினியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவருடைய வாழ்க்கையை வந்து ரெண்டாக பிரிக்கணும். அவர் வந்து பல காலம் பலரை ஏமாற்றிக்கிட்டு இருந்தார். இப்போ என்ன மாதிரி ஆள் கொஞ்சம் அட்வான்ஸாக உஷாராகி அந்த மிஸ்டர் பாரத்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வந்து இவருக்கு ராஜீவ்காந்தி மாதிரி கெட்டப்பு, இவங்க அம்மாவுக்கு இந்திரா காந்தி மாதிரி ஒரு பில்டப்பு, காமராஜர் மாதிரி ஒரு கெட்டப்பு. அந்த காலத்தில் நமக்கு வந்து காங்கிரஸ்னால் பயங்கர அலர்ஜி. ஒய்யால நீ இந்த கேஸா அப்படின்னு அதோட அத்து விட்டோம், அது ஒரு பக்கம் இருக்கிட்டேன். ஆனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் புதுசாக ஒரு பிரதேசத்துக்கு வந்து அந்த மொழியை தட்டு தடுமாறி கற்றுக்கிட்டு இது தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கிக்கிட்டு வந்தார். அந்த வகையில் வந்து ரஜினியை வந்து நம்ம பாராட்டித்தான் ஆகணும். இப்போ ரஜினியெல்லாம் வந்து எம்ஜிஆர்கிட்டே மோதிருக்காப்ல, அது பல பேருக்கு தெரியாது. எம்ஜிஆர் மீட்டிங்க்கு பாதியில் போய் என்ட்ரி கொடுக்குறது, ஹலோ எம்ஜிஆர்ன்றது, இந்த மாதிரி அலப்பறம்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. வாங்கி கட்டிக்கிட்டார், அது வேற கதை. அதே போல் இந்த கமல்லாம் வந்து ஒரு அதுக்கு சைல்டு ஆர்டிஸ்ட், ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து இடையில் ஒரு கேப் வந்து சர்வைவலுக்காக இந்த அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் இப்படியெல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரும் ஒரு இடத்தை பிடித்தார். அவரும் வந்து பாராட்டத்தக்கவர் தான். விஜய் கதை, விஜய்ங்கிறவன் வந்து என்னடான்னா பார்க்குறதுக்கே வந்து ஒரு பையன் மாதிரியும் தெரியாது, ஒரு ஆம்பளை மாதிரியும் தெரியாது, ஒரு ரெண்டும் கெட்ட மாதிரி. இல்லை எந்த கெட்டப்ப போட்டாலும் அதில் நமக்கு வந்து விஜய் அப்படிங்கிற ஆள் தான் தெரியாது. இருக்கிற அந்த பாத்திரம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது கிடையாது. அது ஒரு பக்கம். இது முக்கியமாக இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் அப்பா ஒரு பேக்டர் எஸ்ஏ சந்திரசேகர், அந்த இப்போ வந்து மொக்க பணியாரம் ஆகிட்டார், அது வேற கதை. அந்த காலத்தில் கொஞ்சம் வீர அதிகமாக சட்டம் போது இருட்டறை அது இதுன்னு சீனை போட்டுட்டு இருந்தார். அந்த குட்வில் பைசா இதில் விஜயகாந்த், விஜயகாந்துக்கு ஒரு கெஸ்ட் ரோல் கொடுத்து என்னென்னமோ பண்ணாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஆய காலத்தில் கையை வந்து எங்கே வச்சு வீடியோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் காலத்தில் அந்த ரஜினிகாந்த் கமல் இருந்தாங்க, அதில் எவன் வந்து எதுக்காக அவங்கள அட்மையர் பண்ணானோ அந்த அட்மைரேஷனால் அவனுக்கு என்ன லாபமோ நமக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் இந்த ரஜினி கமலை வச்சு ஒரு பெரிய தியரியை டெவலப் பண்ணி வச்சுட்டேன். அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ரஜினி மனிதன் கமல் மனிதன் அப்படின்னு பிரிக்கலாம். பர்சன்டேஜ் இருக்கும். இவன் ரஜினி அப்படின்னா அந்த ரஜினியில் கமல் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இவன் கமல் டைப்பு அப்படின்னா அதில் ரஜினி ஃபேக்டர்ஸ் இருக்கும். இவன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரஜினி ஃபேன்,
அந்த காலத்தில், இப்போ கிடையாது. அதுக்கு சில மரபியல் காரணங்கள் உண்டு. அதாவது வந்து ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். நாம் வந்து சிவப்பாக இருக்கோம், மூச்சம் இந்த மாதிரி. இப்போ ரஜினிகாந்த் கருப்பாக இருக்கிறாரு, டாமினேட்டிங் கேரக்டர்லாம் பண்ணுறாரு, பீடி பிடிக்கிறாரு தைரியமாக. இப்போ இப்போ நாம் வந்து மிடில் கிளாஸு, பார்க்குறதுக்கே ஐயர் மாதிரி இருக்கேன், பயந்தாங்களி அவனை டாயினா ஓடி போயிடுவான். ரஜினிகாந்த் ஒரு விஷயங்கள 40 பேர் தூக்கி போட்டு மெதிக்கிறாரு. இப்படி இப்போ ஆக்சுவலாக வந்து என்ன மாதிரி ஆள் வந்து கமலுடைய ரசிகனாக ஆயிருக்கணும், ஆனால் ஆக மாட்டோம். ஏன்னா அதான் சொன்னேன் இல்லையா, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச்சர். இந்த அஜித், இந்த அஜித் இதெல்லாம் வந்து என்னடான்னா, அது ஒரு இது ஒன்று பண்ணுறாப்புல. அது என்னது, அப்பாவியாக ஒரு பிட்டை போடுறது, உடனே வந்து வில்லத்தனமாக ஒரு பிட்டை போடுறது. இது ஒன்று தான் ஹைலைட்டு அஜித் கிட்ட. அதை வந்து நிறைய படத்தில் பண்ணியிருக்காரு. அப்பப்போ டிவிலெலாம் போடுவோம் பார்க்குறது, மையால் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஓ அந்த படத்துலையும் செய்திருக்காப்பையா. சரி, இங்கே வந்து விஜய், விஜய்ங்கிற ஆள் ஒரு தோட்டப்பயிர், அஜித்துங்கிற ஆள் ஏதோ இந்த மானாவாரி பயிர்னு வச்சுக்கோமே, ஏதோ நேரம் நல்லா இருந்தது, கூட கொஞ்சம் உழைப்பு இருந்தது, வந்தாப்புல இருக்கிட்டான். இப்போ ரஜினி கமல் எல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 100 படம் முடித்த பிறகு தான் ஏதோ ஒரு பில்டப், ஏதோ ஒரு இதெல்லாம். இதெல்லாம் வந்து இந்த அஜித்லாம் ஏதோ ஒரு மீட்டிங்கில் கலைஞர் இருக்கார் மேடையில், எந்திரிச்சு ஏதோ சீனை போடுறாப்புல, அப்படியே இந்த படத்தில் பேசுகிற மாதிரியும், கட்டாயப்படுத்துகிறாங்களையும் கட்டாயப்படுத்துகிறாங்களையும் கட்டாயப்படுத்துனா ஏன் வந்த வந்தாச்சு. இப்போ ஒரு சபை கௌரவம் ஒன்று இருக்குது, சபை மரியாதைன்னு சொல்லுவாங்க. இப்போ பெரியார் வந்து ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறார், அந்த கூட்டத்தில் திடீர்னு இறை வணக்கம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறான், பெரியாரும் அம்மோன்னு எந்திரிச்சு நிற்கிறேன். அங்கே கூப்பிட்டா ஹோஸ்டே சொல்கிறாப்புல, ஐயா நீங்கள் உட்காருங்க ஐயா, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஓ கொள்கையெல்லாம் அப்புறம் ஒரு சபை கௌரவம் ஒன்று இருக்குது இல்லை, அது அந்த மாதிரி எல்லாம் வந்து சில்லி கேரக்டர்ஸ். இப்போ வந்து இந்த அன்புச்செல்வன் மேட்ரு, அந்த அன்புச்செல்வன் வந்து அந்த வட்டி வியாபாரி ஃபைனான்சியர், அந்த மேட்டரெலாம் நிறைய பல்ப் வாங்கியிருக்காப்புல. அப்புறம் அது யாரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஏதோ ஒரு படத்தில் ஹெவி லாஸ் ஆகி அஜித் விலாசம் தெரியாமல் கேரா ஃபட்டோஸ்க்கெல்லாம் போட்டுருக்கு. இப்போ அந்த காலத்து சினிமா வேறு, அன்னைக்கு இருந்த ரஜினி கமல் வேறு. இப்போ அவங்களே வந்து கழவாடி ஆகிட்டு இப்போ காமெடியன்ஸ் ஆகிட்டாங்க, அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். அந்த சினிமா வேறு, அது வந்து 250 நாள் 100 நாள் அது ரேஞ்சே வேறு. இன்றைக்கும் கொய்யால் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் அவ்வளோதான், ஒரு 100 படத்தை கூட முடியல. இது என்னதோ ஒரு இந்த தொலைக்காட்சி விவாதத்தில் தான் பார்த்தேன், மதிமாறன் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஏன் நடிகர் நடிகர் முதல்ல வந்து நடிக்க கற்றுக் கொடுங்க அப்படி. இது இதெல்லாம் வந்து இந்த தொடம்பு கட்டிக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி இருக்குது, ரொம்ப ஓவராக இருக்கு. இவனுங்க லொல்லுக்கே வந்து ட்விட்டர் பக்கம் ஒதுங்கிறது இல்லை, நாங்கள் திருந்துங்கடே, குழந்த குட்டியை படிக்க வைங்கடே, வேலை வெட்டியை பாருங்கடே. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.